முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் மூன்றாம் ஆண்டு நினைவு அஞ்சலி அனுசரிக்கப்பட்டது. முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் மூன்றாம் ஆண்டு நினைவஞ்சலியை போற்றும் விதமாக திருநெல்வேலி மாவட்டம் 39வது வார்டு சிஎன் கிராமத்தில் கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு 39வது வார்டு வேல்ராஜா தலைமை தாங்கினார். அவருடன் தச்சை மண்டல தகவல் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளர் சிவசுப்பு, அவைத்தலைவர் சங்கர் மற்றும் கட்சி பிரதிநிதிகள் ஹென்றி ராஜன், மாரிமுத்து, இசக்கி பாண்டி, அப்ராந்தம், வேல், சுப்பையா, வெங்கடாச்சல நைனா, ரங்கா கிருஷ்ணன் மற்றும் கழக தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் மூணாம் ஆண்டு நினைவஞ்சலியை போற்றும் விதமாக ஏவி வேல்ராஜா அவர்களின் தலைமையில் 39வது வார்டு சீன் கிராமத்தில் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை மற்றும் மினி பஸ் மற்றும் உழவர் சந்தை, தமிழுக்கு செம்மொழி தந்த தன்னிகரில்லா தலைவன், ஒப்பற்ற தலைவன், உலக தமிழர்களின் ஒரே தலைவன், குரலோவின் தந்த முத்தமிழ் அறிஞர், அறிவாலயம் கண்ட அன்பு தலைவரை போற்றுகிறோம், வணங்குகிறோம். இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக செய்த எங்களது இளைஞரணி தலைவர் ஏவி வேல்ராஜா மற்றும் தச்சை மண்டல தலைவர், தொழில்நுட்ப அணி தலைவர் சி சிவசுப்பு அவர்களுக்கும் மற்றும் கழக கண்மணிகளுக்கும் உடன்பரப்புகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞர், முத்தமிழறிஞர், டாக்டர் கலைஞர், முத்தமிழறிஞர்.